கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் இலங்கைக்கு இந்தியா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்க உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் ட்விட்டர் பதிவில் இந்தியா இலங்கையுடன் துணை நிற்கிறது அத்தியாவசிய பொருட்களுக்கான விநியோகத்திற்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்க கையெழுத்தாகியுள்ளது என தெரிவித்திருந்தார் முன்னதாக இலங்கையின் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இதுகுறித்து இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்புக்கான திட்டங்கள் முன்னெடுப்பு குறித்து பசில் ராஜபக்ஷ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் உரையாடினார் இந்தியாவின் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி மற்றும் அண்டை நாடுகள் கொள்கையில் இலங்கை முக்கிய பங்காற்றுவது குறித்தும் இந்திய பிரதமர் பேசினார் மேலும் இலங்கையின் மக்களுடன் இந்தியா தொடர்ந்து துணை நிற்கும் என்பதை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார் அதேபோல இருநாட்டு சுற்றுலா போக்குவரத்துகளை தீவிரப்படுத்தும் முயற்சிகள் குறித்தும் பிரதமர் மோடி உரையாடினார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னதாக இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவை சந்தித்ததில் மகிழ்ச்சி இருநாட்டு பொருளாதார கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் இந்தியாவின் முதலீடு வலுப்பெறுவதில் மகிழ்ச்சி என தெரிவித்திருந்தார் முன்னதாக பசில் ராஜபக்ஷவுடனான சந்திப்பு குறித்து ட்விட்டரில் பதிவிட்டிருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பொருளாதார கூட்டணி குறித்து பயனுள்ள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன இலங்கை மக்களின் தேவைகளுக்கு இந்தியா தொடர்ந்து செயலாற்றும் என தெரிவித்திருந்தார் இலங்கை பொருளாதார நெருக்கடியின் உச்சத்திற்கு சென்றுள்ள நிலையில் நாட்டில் உள்ள அடிமட்ட மக்கள் முதல் செல்வந்தர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் தொற்று தீவிரமடைந்த சூழலில் அரசாங்கத்தின் வசம் கையிருப்பில் இருந்த அந்நிய செலாவணி பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்தது இதையடுத்து இலங்கை பொருளாதார ரீதியில் படிப்படியாக பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் தற்போது நெருக்கடியின் உச்சத்தை தொட்டுள்ளது உணவுப் பொருட்கள் முதல் சமையல் எரிவாயு எரிபொருள் வரை அனைத்து பொருட்களுக்கும் மிகப்பெரிய தட்டுப்பாடு நிலவி வருகிறது பெட்ரோல் டீசலின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவில் உயர்ந்துள்ள நிலையில் இலங்கைக்கு கூடுதலாக சுமார் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இந்தியா முடிவெடுத்துள்ளது